அனைவருக்கும் வணக்கம் இது எனக்கு மேக்ஸ் தெரியாது யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சதவீதம் பர்சன்டேஜ் இப் பர்சன்டேஜ் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும் சரிங்களா இந்த சதவீதம் அப்படிங்கிற வார்த்தையிலே இருக்குது சரிங்களா சதம்னால் நமக்கு தெரியும் நூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னத்தை அல்லது ஒரு எண்ண சதவீதம் மாற்றணும் அப்படின்னா நீங்க நூறாளை பெருக்கினா அது சதவீதமா மாறிடும் சரிங்களா சதவீதம் பர்சன்டேஜ் சிம்பிள் எழுதணும் சரிங்களா அதே பர்சன்டேஜ நம்ம மறுபடியும் பின்னமா மாற்றணும் அப்படின்னா நூறாளை வகுக்கணும் சரிங்களா ஒரு பின்னத்தை சதவீதம் மாத்த நூறாளை பெருக்கணும் ஒரு சதவீதத்தை மறுபடியும் பின்னமா அல்லது முழு நம்பரா மாற்றணும் அப்படின்னா நூறாளை வகுக்கணும் இதுதான் பேசிக் கான்செப்ட் சரி பாருங்க முதல் கொஸ்டின் பாரு எழுதியிருக்க பாருங்க ஒன் பை ஃபோர் என்பதை சதவீதமாக மாற்றுக சரிங்களா இப்போ இந்த பின்னத்தை ஒன் பை ஃபோர்ன்றிருக்கு இந்த பின்னத்தை சதவீதம் மாற்றணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் நான் சொன்ன மாதிரி நூறாளை பெருக்கணும் நூறாளை பெருக்கினா என்ன கிடைக்கும் இது ஒரு நாள் நாலு இதை நாலாலை பெருக்கணிங்க வகுத்தீங்க அப்படின்னா ரெண்டாங்கு எட்டு மீதி ரெண்டு இருக்கு இருபது ஐநாங்கு இருபது அப்போ எத்தனை கிடைக்குது

இது இந்த பர்சன்டேஜ் சிம்பிளை நம்ம எடுத்துட்டு சதவீதம் சிம்பிளை எடுக்கணும் அப்படின்னா நீங்க நூறால வகுத்தாவே போதும் சரிங்களா அந்த பர்சன்டேஜ் சிம்பிள் நூறு தான் சொல்லியிருந்தேன் அதை எடுக்கணும் அப்படின்னா நூறால வகுத்துக்கலாம் அல்லது நான் சொன்ன மாதிரி ஒரு சதவீதத்தை பின்னவாத்த நூறால வகுக்கணும் சரி இதை கேன்சல் பண்ணுங்க எதால கேன்சல் பண்ணலாம் இருபத்தி ஐந்தாலே கேன்சல் பண்ணலாம் எழுபத்தி ஐந்துல இருபத்தி ஐந்து மூணு டைம் இருக்கும் இது நூறுல நாலு டைம் இருக்கும் இது வந்து பின்னம் ஒரு முழு நம்பர் இப்ப எழுபத்தஞ்சு ஐந்து சதவீதம்ங்கிறது த்ரீ பை ஃபோர் பின்னவ் மாத்தினா த்ரீ பை ஃபோர்னு கிடைக்கும் சரிங்களா புரியும்னு நினைக்கிறேன் அடுத்து பாருங்க ரெண்டு பை ஐந்து சதவீதத்துக்கு சமமான பின்னம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் இப்போ இந்த முன்னாடி கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் இங்க வை ஃபோர் முக்கால் அப்படின்னு கிடைச்சிருக்கு இப்போ கொடுத்துருக்கறதே பின்னத்துல இருக்குது ஆனால் சதவீதத்துல இருக்குது சரிங்களா இதை நாம பின்னம் மாத்துன என்ன சொல்லியிருந்தேன் நூறால வகுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா அதாவது ரெண்டு பை ஐந்துன்னு ஒரு பின்னம் இருக்கு பர்சன்டேஜ் ரெண்டு பை ஐந்து பர்சன்டேஜ் இருக்கு இதை நூறாலை வகுக்கணும் சரிங்களா இப்ப இது நூறாளை வகுத்தீங்கன்னா எப்படி கிடைக்கும் இப்ப இது மாதிரி இருக்கிறத முதல்ல ஒரு ஆர்டரா கேன்சல் பண்ற மாதிரி நம்ம தான் நமக்கு ஒரு பின்னம் கிடைக்கும் சரிங்களா மேல இருக்கிற பின்னத்தை முதல்ல அப்படியே எழுதிக்கலாம் ரெண்டு பை ஐந்துன்னு சொல்லிட்டு பெருக்கல் போட்டு கீழே என்ன தலைகீழ எழுதணும் சரியா நீங்க பாருங்க ஆல்ரெடி மேல பின்னம் இருக்கு கீழே ஒரு முழு நம்பர் எப்படி எடுத்துக்கணும் டிவைடட் பை ஒன்னு இதையும் பின்னமா நான் மாத்தியாச்சு இப்ப தலைகீழ எழுதும் போது ஒன் பை நூறுன்னு வரும் தான் நம்ம தெளிவா எழுதணும் இதை தவறா எழுதிடக்கூடாது கூடாது வந்து இன்ட்டுன்னு போட்டு நூறு எழுதிடக்கூடாது சரிங்க இந்த நூறு தான் வரும் இப்ப ரெண்டால கேன்சல் பண்ணுங்க ரெண்டாலை கேன்சல் பண்ணுங்க கிடைக்கும் ஆயிரண்டு பத்துன்னு கிடைக்கும் ஜீரோன்னு கிடைக்கும் இப்போ மேலே இருக்கிற நம்பர் எதுவுமே இல்லை கேன்சல் ஆயிடுச்சு எல்லாமே இப்போ இருக்கிற நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க இரநூத்தி ஐம்பது அதாவது ரெண்டு பை ஐந்து சதவீதத்துக்கு சமமான பின்னம் என்னன்னா ஒன்று பை இரநூத்தி ஐம்பது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு எண்ணின் முந்நூறு சதவீதமானது நூத்தி இருபது எனில் அந்த எண்ணின் அறுபது சதவீதம் என்ன சரி இதான் கொஸ்டின் இப்ப ஒரு எண் நமக்கு என்னன்னு தெரியாது சரிங்களா அந்த எண்ணுல முந்நூறு பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க அது நூத்தி இருபதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த எண்ணோட அறுபது சதவீதம் என்ன சரிங்களா இந்த மாதிரி கொஷனுக்கு முதல்ல அந்த எண் என்னன்னு தெரியாது இல்ல அதை நம்ம என்ன எடுத்துக்க போறோம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஒரு எண் என்னன்னு தெரியாது அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இப்ப இந்த எண்ணில் முந்நூறு சதவீதம் ஒரு எண்ணில் முந்நூறு சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கணும் அல்லது பத்து சதவீதம் அப்படின்னு என்ன எழுதுனு நான் சொல்லியிருந்தேன் பெருக்கல் போட்டு அந்த எண்ண எழுதிக்கிட்டு அவங்க எத்தனை சதவீதம் இப்போ முந்நூறு சதவீதம் எப்படி எழுதணும் அதாவது முந்நூறு வகுத்தல் நூறு அப்படின்னு எழுதணும் சரிங்களா முந்நூறு சதவீதம் அப்படின்னா இப்படி தான் எழுதணும் முந்நூறு முன்னூறு டிவைடர்பை நூறு பத்து சதவீதம் பத்து பை நூறு நம்ம ஆல்ரெடி ரேஷியோ அண்ட் ப்ரபோஷன்ல பாத்துருக்கோம் ஒரு எண்ணெய் எழுதிக்கிட்டு அந்த எண்ணில் பத்து சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா பத்து பை நூறு இருபது சதவீதம் கண்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இருபது பை நூறு இப்படி தான் எழுதிக்கணும் இப்போ முந்நூறு சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா முந்நூறு டிவைடர் பை நூறு

என்ன கிடைக்கும் மூணுன்னு கிடைக்கும் இதை கேன்சல் பண்ணீங்கன்னா நாமும் பன்னெண்டு நாற்பது அந்த எண்ணுங்கிறது என்ன அப்படின்னா நாற்பது எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பது சரிங்களா வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அந்த எண் என்னன்னு கேட்கல அந்த எண்ல அறுபது சதவீதம் என்னன்னு கேட்கிறாங்க இப்ப இந்த எண்ணில் அறுபது சதவீதம் கண்டுபிடிக்கணும் இப்ப நாப்பதுல அறுபது சதவீதம் என்ன எப்படி இதுல கண்டுபிடிக்கணும் அறுபது டிவைடட் பை நூறு சரிங்களா இப்போ கேன்சல் பண்ணுங்க ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோக்கு இருபத்தி நான்கு அந்த எண்ணல அறுபது சதவீதம் அப்படின்னா ஆன்சர் இருபத்தி நான்கு சரிங்களா புரிய நினைக்கிறேன் இந்த கொஸ்டினியே வேற மாதிரி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஷார்ட் கட் தெரிஞ்சிது அப்படின்னா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஷார்ட் கட்டை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க சரிங்களா புரொசிஜர் எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ முன்னாடி பார்த்தது எக்ஸ்ல ஒரு எண்ண எக்ஸ் ஒரு எண் தெரியாது அந்த எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம் அதுல எத்தனை சதவீதம் சொல்றாங்களோ அத்தனை சதவீதம் எடுத்து நம்ம கண்டுபிடிப்போம் சரிங்களா இப்ப கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு என் சொல்லிட்டாங்க முன்னூறு சதவீதம் இப்ப கொஸ்டினை கொடுத்தது அப்படியே எடுத்துக்கிறோம் முன்னூறு சதவீதம் ஈக்குவல் டு நூத்தி இருபது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஒரு எண் வேணும் அந்த எண் வேணும் அப்படின்னா இந்த முன்னூறு சதவீதத்தை நம்ம நூறு சதவீதம் மாத்தனாவே நமக்கு போதும் அந்த எண் கிடைச்சிரும் சரிங்களா இப்ப நூறு சதவீதம் இருக்கு சரி முன்னூறு சதவீதம் இருக்கு இதை நூறு சதவீதம் மாத்தனை என்ன பண்ணலாம் நீங்கள் இத வந்து அப்படின்னா மூணால வகுத்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் கிடைக்கும் சரிங்களா இத மூணால வகுத்தீங்க அதே தான் ரைட் ஹேண்ட் சைடு மூணாலயே வகுக்கணும் சரிங்களா மூணால வகுத்தீங்கன்னா இது நாம் நாமும் பன்னெண்டு அப்ப நூறு சதவீதம் கண்டுபிடிச்சீங்கன்னா தான் அந்த எண் கிடைக்குது அப்ப அந்த எண் என்னது நாற்பது நான் முன்னாடியே பார்த்துருப்போம் அந்த எண் என்னது நாற்பதுன்னு வந்துச்சு சரி ஸ்ட்ரைட்டாவே இந்த நூறு சதவீதம் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த எண் கிடைச்சிரும்

நாலுந்து இருபது ஸ்ட்ரைட்டாவே அந்த எண் கிடைச்சிருச்சு அந்த எண்ல அறுபது சதவீதம் கிடைச்சிருச்சு சரி இந்த மாதிரி குடுத்திருக்கிற கொஷின இப்ப முந்நூறு சதவீதம் கொடுத்திருந்தாலும் சரி இல்ல நூத்தி சதவீதம் கொடுத்திருந்தாலும் சரி இல்ல அறுபது சதவீதம் கொடுத்திருந்தாலும் சரி அதை ஈக்குவல்டா அந்த எண் என்ன வேலையை கொடுக்குறாங்களோ எடுத்துட்டு அதுல இருந்து அந்த எண் வேணும் அப்படின்னா நூறு சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க என்ன கேக்குறாங்களோ அது தகுந்தபடி அதை மாத்திக்கணும் சரி எந்த நம்பர் வகுத்தா அது வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் ஒரே ஸ்டெப்ல வரல அப்படின்னா நம்ம ரெண்டு ஸ்டெப்பா கூட ரெண்டு மூணு ஸ்டெப்பா கூட ரெண்டாலயோ மூணாலயோ ஐந்து ஆளுயோ இது மாதிரி காமனா டிவைட் பண்ணிட்டு கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இந்த மெத்தட் ரொம்ப முக்கியம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நானூற்றி எண்பது முப்பது சதவீதத்தின் இருபது சதவீதம் என்பது சரிங்களா இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா குடுத்திருக்கிற நம்பர் நம்ம புசிஜர் படி என்ன போனோம் நானூத்தி எண்பதை எடுத்துக்கலாம் கொடுத்துருக்க என்ன எடுத்துக்கலாம் இதுல முப்பது சதவீதம் எப்படி கண்டுபிடிப்பீங்க இன்ட்டு முப்பது பை நூறு சரிங்களா இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம சொன்ன மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுல இருபது சதவீதம் என்ன முப்பது சதவீதம் என்ன கேட்ட அப்படின்னு ஸ்ட்ரைட்டாவே கண்டுபிடிச்சிட முடியும் முன்னாடி பாது ஷார்ட் கட்டு இப்ப முப்பது சதவீதத்துல அதுலயும் மறுபடியும் இருபது சதவீதம் கேட்கறாங்க சரிங்களா இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணோம் அப்படின்னா நானூத்தி எண்பது எடுத்துக்கிட்டோம் அதுல முப்பது சதவீதம் முப்பது பை நூறுன்னு எழுதிட்டோம் அப்புறம் அதுலேயும் இருபது சதவீதம் கேட்குறாங்க இன்ட்டு இருபது சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கணும் இருபது பை நூறு சரிங்களா இதை கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாம் அதே மாதிரி இங்கே ஒரு ஜீரோ இருக்குது இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் அப்புறம் வேறு எப்படி கேன்சல் பண்ணலாம் இங்கே ஒரு ஜீரோ இருக்குது இங்கே ஒரு ஜீரோ சரிங்களா இதுக்கப்புறம் ஜீரோ எதுவும் கேன்சல் பண்ண முடியாது அடுத்து எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டாவது கேன்சல் பண்ணலாம் இது ஓ ரெண்டு ரெண்டு இது ஐ ரெண்டு பத்து வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியுமா பண்ண முடியாது பாருங்க இவங்க ஐந்தால கேன்சல் பண்ணா நாற்பத்தெட்டு தான் இருக்கு கேன்சல் பண்ண முடியாது அப்படியே மல்டிப்ளை பண்ணி மூவெட்டு இருபத்தி நான்கு மீதி ரெண்டு இருக்கும் நாப்பத்தி நாலு டிவைடெட் பை ஐந்து இதுதான் ஆன்சர் சரிங்களா இதை நம்ம மறுபடி வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா பண்ண முடியாது இதுதான் ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு எண்ணின் மூன்றில் இரண்டு பங்கில் அடுத்து பாத்தீங்கன்னா கமா ஐந்தில் மூன்று பங்கில் கமா நான்கில் ஒரு பங்கு இருபத்தி நான்கு எணில் அந்த எண்ணின் முப்பது சதவீதத்தின் மதிப்பு என்ன சரிங்களா இதுதான் கொஸ்டின் இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு எண் நமக்கு என்னன்னு தெரியாது நம்ம வழக்கம் போல கண்டுபிடிக்கிறதா அந்த எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அந்த எண்ணில் மூன்றில் இரண்டு பங்கில் அப்படின்னு எப்படி எடுத்துக்கணும் த்ரீ பை டூன்னு எடுத்துக்கூடாது மொத்த பங்கு மூன்று மூன்றில் இரண்டு பங்குனா மேலே ரெண்டு எழுதிக்கணும் மூன்றில் இரண்டு பங்கு சரிங்களா மூன்றில் இரண்டு பங்குங்கிறது இப்படி தான் எழுதணும் இந்த வார்த்தையில கொடுத்தாங்கங்கிறது ரொம்ப முக்கியம் இதை நம்ம இது மாதிரி எழுதத் தெரியணும் பெருக்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க ஐந்தில் மூன்று பங்கு ஐந்து எழுதிக்கணும் ஐந்தில் மூன்று பங்கு மூணு எழுதிக்கணும் என்ட்டு அதுக்கப்புறம் நான்கில் ஒரு பங்கு நான்கில் ஒரு பங்கு சரிங்களா ஈக்குவல்ட்டு ஒரு பங்கு ஈக்குவல்ட்டு என்ன அது இருபத்தி நான்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சுனா இருபத்தி நான்கு கிடைக்குது சரிங்களா இப்போ காமனாக்கத்தெல்லாம் கேன்சல் பண்ணுங்க எதால் கேன்சல் பண்ணலாம் இங்க பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து ரெண்டால கேன்சல் பண்ணலாம் ஓ ரெண்டு ரெண்டு இங்கே ரெண்டு ரெண்டு நான்கு வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா முடியாது இப்போ என்ன பண்ணலாம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்கு எக்ஸ் ஈக்குவல் டு கீழே டிவைட் என்ன இருக்கு இங்க பாத்தீங்கன்னா 5 இருக்கு இங்க 2 இருக்கு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 5 10 இது வகுத்தல்ல இருக்கும் இது ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா பெருக்கலா மாறிடும் அப்ப 240 பத்தால பெருக்கனீங்க அப்படினா 240 னு கிடைக்கும் அந்த எண் என்னன்னா 240 சரிங்களா இப்போ क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா அந்த எண் என்னன்னு கேட்கல அந்த எண்ணில 30% கேக்குறாங்க இதெல்லாம் 30% எப்படி கண்டுபிடிக்கலாம் 240ல

எக் சதவீதம் என்பது நானூத்தி ஐம்பது எனில் எக்ஸோட மதிப்பு என்ன சரிங்களா இப்ப ஒரு நம்பர் ஆறுநூறுன்னு கொடுத்துட்டாங்க அதுல எக்ஸ் சதவீதம் எத்தனை சதவீதம் நானூத்தி ஐம்பது அப்படின்னு எத்தனை சதவீதம் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி ஐம்பது கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா இதுவும் ரொம்ப ஈஸிதான் இப்ப பாத்தீங்கன்னா ஆறுநூறு அப்படியே எடுத்துக்கலாம் இதுல நம்ம ஒரு பத்து சதவீதமோ பத்து பை நூறு இருபது சதவீதமும் இருபது பை நூறுன்னு எடுத்துக்குவோம் இப்ப எக்ஸ் சதவீதம் எப்படி எடுத்துக்கணும்

செக் பண்ணி பார்க்கலாம் 3 இருக்கும் நாற்பத்தி ரெண்டு மீதி மூணு முப்பது கிடைக்குது சரிங்களா மதிப்பு எழுபத்தி ஐந்து சதவீதம் கண்டுபிடிச்சீங்கன்னா கிடைக்கும் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் எண்ணின் மதிப்பை இருபத்தி ஐந்து சதவீதம் குறைத்தால் நூத்தி இருபது கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க நமக்கு முதல்ல ஒரு எண்ண என்னன்னு தெரியாது சரிங்களா அதை நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாம் வழக்கம் போல அந்த எண்ணில் அந்த எண்ணோட மதிப்பை இருபத்தைந்து சதவீதம் குறைத்தால் அப்படி இப்ப அதே எண்ல இருபத்தஞ்சு சதவீதம் கண்டுபிடிக்கிறீங்க இப்ப எக்ஸ்ல இருபத்தி ஐந்து சதவீதம் கண்டுபிடிக்கிறீங்க இருபத்தி ஐந்து சதவீதம் ஒரு முதல்ல பாருங்க ஒரு எண்ணெய் என்னன்னு தெரியாது அந்த எண்ணை நம்ம எக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி அதே எண்ணில் இருபத்தைந்து சதவீதம் கண்டுபிடிக்கணும் இப்படி தான் எக்ஸின்ட்டு இருபத்தைந்து பை நூறு கண்டுபிடிச்சா இதுதான் கிடைக்கும் இருபத்தஞ்சி சதவீதம் இது என்ன சொல்லியிருக்காங்க குறைத்தால் அப்படின்னா என்ன பண்ணும் இதில் இருந்து இதை மைனஸ் பண்ணும் குறைத்தால் அப்படின்னா சரியா மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதா நூற்றி இருபது கிடைக்கிறது புரிய நினைக்கிறேன் இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க நான் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தைந்து இது நாலு டைம் கிடைக்கும் இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் சரிங்களா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன கிடைக்கும் நாலு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை நான்கு ஈக்வல்டு நூத்தி இருபதுன்னு கிடைக்கும் இந்த நாளை சைடு கொண்டு போகலாம் சரிங்களா எடுத்தோன்னா ரைட் ஹேண்ட் சைடு நால கொண்டு போக முடியாது காமனா இருந்தா தான் ரைட் ஹேண்ட் கொண்டு போக முடியும் அப்படி இல்லைன்னா கிளாஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு தான் கொண்டு போக முடியும் சரி உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த நாலு அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும் நாற்பத்தி எட்டு நானூத்தி எண்பதுன்னு கிடைக்கும் சரிங்களா இப்ப நாலு எக்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா 3x நின் கடைக்கும் 3x equal to 480 சரிங்களா இப்பா, x வேண்ணாப்படின் என்ன கண்டப்படிக்கலாம் x equal to 480 வகுத்தல் 3 480 வகுத்தல் 3 செரிங்களா, 3ால வகுத்தீங்களா 1 3 3 மீதி 1 இருக்கும் 6 3 18 0 அப்பா, x ஓட வேண்ணாது 160 இப்பா, அந்த எண் என்னன்னா நூத்தி அறுபது இப்போ ஒரு எண் நூத்தி அறுபதுன்னு எடுத்துக்கலாம் இந்த நூத்தி அறுபதுல இருந்து நீங்க இருபத்தி அஞ்சு சதவீதம் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நூத்தி இருபதுன்னு கிடைக்கும் சரிங்களா இப்ப நூத்தி அறுபதுல இருபத்தி ஐந்து சதவீதம் அப்படிங்கறது என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா நாற்பதுன்னு கிடைக்கும் சரிங்களா இப்ப நாற்பது மைனஸ் பண்ணீங்கன்னா நூத்தி இருபதுன்னு கிடைக்கும் நீ செக் பண்ணி பாருங்க சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ